ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பற்றி நம்ம பேசுகிறோம். ஜெய கிருஷ்ணமூர்த்தி எப்படி ஞானம் அடைஞ்சார்? அவரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவர் பிறப்பிலேயே வந்து ஒரு அவதாரமாக வந்திருக்கிறாரு, உலகத்துக்கு ஒரு போதகராக வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவரை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் இருந்திருக்கு. அதனால் உலக போதகரை நாமளே வந்து எடுத்து அவரை கொஞ்சம் நல்ல முறையில் பயிற்சி பண்ணி கொடுத்து உலகத்துக்கு என்னெல்லாம் போதிக்கலாங்கிற மாதிரிலாம் அவருக்கு ட்ரைனிங் கொடுப்போம்னு சொல்லி ஜெய கிருஷ்ணமூர்த்தியை அந்த தியாசாஃபிக்கல் சொசைட்டிலேருந்து அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அவரையும் அவருடைய பிரதர் நித்யாவையும் எடுத்துக்கிறாங்க. எடுத்தவருக்கு நிறைய பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க. அவர் நல்லதமாக நிறைய தியானங்கள்லாம் பண்ணுறாரு, யோகா பண்ணுறாரு, நல்லமாக பண்ணுறாரு. சித்துக்கள்லாம் கூட ஃபார்ம் ஆகுது. அடுத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிகிற மாதிரி இந்த தாட் ரீடிங் கெப்பாசிட்டிலாம் இருக்குது. சில நோய்களை தொட்டு நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல்லாம் இருக்குது அவருக்கு. அப்படிலாம் டெவலப் பண்ணியிருக்கு. ஆனால் அவ்வளோ முயற்சி பண்ணி ஞானம் மட்டும் கிடைக்கல, ஞானத்தை மட்டும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் என்னன்னு சொல்லி சொன்னால், சென்னையில் தியோசாஃபிக்கல் சொசைட்டிக்குள்ள ஒரு வருடாந்திர ஒரு மாநாடு ஒன்று நடக்குது. அதில் எல்லாருமே அவங்க எல்லாருமே இங்கிலாண்டிலேருந்து கிளம்புறாங்க அந்த மாநாட்டுக்கு போனதே. அப்போ கப்பல் தான், கப்பலில் தான் கிளம்பி வராங்க. அப்போ கிருஷ்ணமூர்த்தியும் வர சொல்லி கூப்பிட்றாங்க. அவருக்கு அந்த நேரத்தில் என்ன பிரச்சனைனு சொன்னால், அவருடைய ஓன் பிரதர் நித்யா அவர் கூட தான் இருக்கிறாரு. அவர் சுகவீனமாக இருக்கிறார். அப்போ நான் அவர் சுகவீனமாக இருக்கிறாரு, அவரை பக்கத்துலேருந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீ சொல்கிறாரு. அப்போ அது ஒன்றும் பெரிய மேட்டரில், சாதாரண ஒரு பிரச்சனை தான், அது தன்னாலே சரியாயிரும், நீ பாட்டுக்கு வாரின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இருந்தாலும் கிருஷ்ணமூர்த்திக்கு நம்பிக்கை இல்லை. பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஏதோ ஒரு தேவதைகளை வச்சு என்ன ஒன்று பண்ணுறாங்க. அவங்க அந்த தீர்க்க தரிசனம் கேட்குறாங்க. கிருஷ்ணமூர்த்தியுடைய பிரதர் நல்லா ஆயிடுவாரா, கிருஷ்ணமூர்த்தியை மீட்டிங்க்கு கூட்டு போகலாமா நீட்டெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பிற்காலத்தில் கிருஷ்ணமூர்த்தி வந்து உலக போதகராக வருவார். அவருக்கு வந்து 12 சீடர்கள் இருப்பாங்க. அதில் பிரதம சீடரே அவருடைய ஓன் பிரதர் நித்யா தான் இருப்பார். அதனால் அவருக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் பாட்டுக்கு பிரயாணம் போகலாம், ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் கூட்டிகிட்டு போகலான்னு அந்த தீர்க்க தரிசனம் சொல்லிடுது. இப்போ அதை நம்பி என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே கிளம்புறாங்க. கிருஷ்ணமூர்த்தியும் கிளம்புறாரு. கப்பல் நடுக்கடலில் போயிட்டுருக்கு. இங்கேருந்து டெலிகிராம் வருது, அவர் பிரதர் சீரியஸ்னுட்டு வருது. இவருக்கு என்ன பண்ணான்னு தெரில. திரும்புறதா, பழையபடி ப்ரொசீட் பண்ணி போகிறதா, முடிவெடுக்க முடியாமல் அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையில் ரெண்டாவது டெலிகிராம் வருது, அவர் இறந்து போயிட்டாருன்னுட்டு வருது. இவர் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுறார். ஜெய கிருஷ்ணமூர்த்தி அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். ஏன்னா அவர் கடவுளே வந்து தீர்க்க தரிசனம் சொல்லியுமே இந்த மாதிரி ஆகி போச்சுது. அப்போ என்ன தான் நடக்குது, எதைத்தான் நம்புறது, யாரைத்தான் நம்புறது, என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாமல் அப்படியே ஒரு ரூமை பூட்டிட்டு உட்காந்துடுறார். இப்போ அவர் வந்து தியானம் பண்ணி சமாதி நிலையெல்லாம் அவர் அடைவார். தன்னை மறந்து உலகத்தை மறந்து அப்படியே உட்காந்து. இப்போ அந்த நிலையில வந்து அவர் உலகத்தெல்லாம் இப்போ ஒரே துக்கமாக இருக்குப்பா, நான் உலகத்தை மறந்து போய் உட்காந்துறேன்னு எந்த முயற்சியும் பண்ணலை. அந்த துக்கத்தோடு உட்காந்துருக்காரு. துக்கம் இல்லாத நிலைக்கு போகணுன்ட்டு எந்த முயற்சியும் பண்ணலை. மனசை நல்லா வச்சுக்கணும்னு எந்த முயற்சியும் பண்ணலாம். இப்போ அவைலபிளாக என்ன இருக்குது, துக்கம் மட்டும்தான் இருக்குது. அந்த துக்கத்தோட துக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அப்படியே அமைதியாக இருக்கும். நீங்கள் உங்கள் மன அனுபவத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா அந்த அனுபவம் என்ன ஆகும், ரோல் ஆகி போயிடும், எதுவுமே அங்கே தங்காது. அதே மாதிரி தான் அவருடைய துக்கமும் துயரமும் அவரோட்டு ரோல் ஆகி போயிட்டுது. அப்போ தான் என்னன்னு சொன்னால், அந்த மனசு வந்து சுதந்திரமா இயங்குது, எங்கேயுமே இருக்காது, புத்தம் புது ஒரு ஆறா ஓடிட்டு இருக்கு, நம்ம அதுல எதையுமே பண்ண தேவையில்லைங்கிறத அன்னைக்கு தான் ஒரு முதல் முதல்ல கண்டுபிடிக்கும். ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறது அன்னைக்கு தான் அவருக்கே தெரியும். அது வரைக்கும் என்னெல்லாமோ பயிற்சி பண்ணார், என்னெல்லாமோ சித்துகள் சக்திகள் சமாதி நிலை அனுபவங்கள் எல்லாமே அடைஞ்சு பார்த்துட்டார். அதை இருந்து அதுக்கப்புறமும் ஞானம் வேணும்னு தேடி இந்த நிலை ஏற்பட்ட பிறகு தான் அவருக்கு ஞானம்னா என்ன, லிபரேஷனா என்னங்கிறதே தெரியும். இப்போ அவர் அப்புறம் ரூமை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து முதல் வேலை அவர் இந்த ஒரு ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார்னு சொல்லி அவருக்கு ஒரு உலகத்துக்குடைய ஒரு மெசேஜ் எல்லாம் உலகத்துக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார்னு சொல்லி தனி ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. முதல் வேலையை அந்த சொசைட்டியை கலைச்சிட்டார். இது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது, இதை நம்ம ஒன்றும் பெருசாகணும் பரப்பலாம்னு வேண்டியதில்லை, இயற்கையாகவே எல்லாமே இருக்குங்கிற மாதிரி சொல்லி அவர் வேற ஒரு வகையான டீச்சிங்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் எந்த முயற்சியுமே கை கொடுக்கல, எல்லா முயற்சியும் தூக்கி போடும் பொழுது அந்த மனோ இயக்கம் தானாக இயங்குறதை கண்டு. இப்போ இதே மாதிரி தான் அரவிந்தர் பற்றி ஒரு ஆர்டிகல் படித்தேன். எனக்கு அரவிந்தரை பற்றி ஒன்றும் பெருசாக தெரியாது. தற்செயலாக ஏதோ ஒரு மேகசின் வர்றதில் அவருடைய ஆர்டிகள் இருந்தது, அவரை பற்றியே ஒரு ஆர்டிகல் இருக்குது. அதில் அவர் எப்படி ஞானம் அடைஞ்சாருங்கிறத எல்லாம் சொல்லிடும். அவர் என்னன்னு சொன்னால், ஏதோ ஒரு பெரிய ஒரு மாஸ்டர்கிட்ட போய் என்னெல்லாமல் ட்ரைனிங் எடுக்காரு, ஞானத்துக்கு பாடங்கள்லாம் கற்றுக்கிறாரு, யோகா தியானங்கள் என்னெல்லாமல் பண்ணுறாரு, நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. அவருக்கு இதே மாதிரி தான், இந்த என்ன பயிற்சிகள் முயற்சிகள் பண்ணான்னா நிச்சயமாக அனுபவங்கள் கிடைக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அனுபவங்களை தூக்கி சமக்கணும்னு போல தோணாது, எல்லாத்தையும் எந்த வேணும் ஒன்றும் வேண்டாங்கிற மாதிரி தோணிடும். இப்போ இவர் ஒரு கட்டத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த எந்த அனுபவமும் வேண்டான்னு சொல்லி எந்த பயிற்சியும் பண்ணாமல் சும்மா உட்காந்துச்சார். ஒரு ஒரு வருஷத்துக்கு எதுவுமே பண்ணலை. ஆனால் திடீர்னே அவருக்குள்ள ஒரு மாற்றம், அது என்ன மாற்றம் ஏன் ஏற்படுதுன்னு அவருக்கே தெரில. ஏன்னா அவர் எதுவுமே பண்ணலை, ஒரு வருஷமாக எதுவுமே பண்ணாமல் இருக்கார். இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் நல்லமாக பயிற்சி பண்ணார், இப்போ எதுவுமே பண்ணலை. அப்போ அவருடைய குருநாதரை தொடர்பு கொண்டு கேட்குறாரு, ஐயா நான் வந்து பயிற்சி முயற்சிகளாக முன்னால் பண்ணினே, நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணேன், இப்போ நான் ஒரு வருஷமாக எதையுமே பண்ணலை, சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி
இவர் சொல்கிறாரு. சொன்னோன்னா அவர் உனக்கு ஏற்ப என்னென்ன மாற்றம்லாம் ஏற்பட்டிருக்குப்பான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ அவர் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்கிறாரு, தனக்கு ஏற்பட்ட மாற்றத்தினுடைய தன்மையை விவரிக்கிறார். அப்போ அந்த குருநாதர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்பா நீ அடைஞ்ச நிலையைத்தான் நானும் தேடிக்கிட்டே இருக்கேன், எனக்கே அது கிடைக்கல இன்னும். அதனால் என்னுடைய ஒரு பிளஸ்ஸிங்னாலலாம் இது உனக்கு கிடைக்கல, இது உன்னுடைய இயற்கையில் உன்னுடைய இதில் தானாக தான் நடந்திருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லிடு. அப்போ அவர் அரவிந்தர் என்ன சொல்லான்னா, இப்போ இந்த பராசக்தி தான் எனக்கு இந்த நிலையை கொடுத்துருக்குன்ற மாதிரி முடிச்சிடுறோம். எனக்கு ஃபர்தராக நான் வேறு எதுவும் அவரை பற்றி தெரியாது எனக்கு. ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றம் அந்த நேரத்தில் ஏற்பட்டுரு. இதே மாதிரி தான் நான் வந்து சேலத்துக்கு அறிமுகமான டைமில் நான் அடிக்கடி வந்து போயிட்டுருப்பேன். அப்போ இங்கே வந்து எங்கள் கூட்ட வர்றவங்க நம்மகிட்ட நம்ம மீட்டிங்கில் கலந்துக்கிடுறவங்க வந்து கேரளா சாமின்னு சொல்லி ஒரு சாமியை பற்றி சொல்லுவாங்க, யங்ஸ்டர் தான் அவரை பற்றி சொல்லுவாங்க. அப்போ அவர் எப்படின்னு சொல்லி சொன்னால், அவருக்கு அவர் வந்து என்ன சொன்னால், இந்த பிராணாயாமம் பண்ணான்னு சொன்னால் ஞானம் கிடைக்கும் ங்கிற மாதிரி அவர் கேள்விப்பட்டிருக்காரு. அதனால் ஒரு பாலடைஞ்ச கிணறு, தண்ணி இல்லாத ஒரு கிணறு, அதுக்குள்ளே உட்காந்து யாருடைய தொந்தரவும் இல்லாமல் இருக்கணுங்கிறக்க அதுக்குள்ளே போய் உட்காந்து பிராணாயாமம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அவர் குடியிருப்பே வந்து அந்த பாலடைஞ்ச கிணறு தான், 2 வருஷமாக அதுக்குள்ளே உட்காந்து அந்த பிராணாயாமத்தை பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரில. பிறகு பார்த்தாரு, சரி என்ன இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லி அப்படி கிளம்பிட்டாரு. அப்படியே ரிஷிகேஷ் போயிருக்காரு. அங்கே போய் ஏதோ மடாலயங்கள் சாமியார்கள் அவங்களெல்லாம் பார்த்து அது எதுன்னுட்டு நல்லாமல் பயிற்சிகள்லாம் பண்ணி பார்த்துருக்கு, எதுவுமே வேலைக்கு ஆகலை. இப்போ கடைசியில் ஒரு முடிவு எடுத்துட்டார், நம்ம என்னெல்லாமோ பண்ண முடிஞ்சுமோ பண்ணி பார்த்துட்டோம், இப்போ நம்ம 40 வருஷம் பண்ணோங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதனால் அவருக்கு 2 வருஷம் பண்ணதே பெரிய விஷயமா இருந்திருக்கு. இப்போ பண்ண வேண்டியெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றும் கிடைக்கல. வாழ்ந்தால் ஞானியாக வாழணும், இல்லைன்னா எதுக்கு இந்த வாழ்க்கை, பேசாமல் இந்த வாழ்க்கையே முடிச்சுக்கிடுவோங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாரு. அப்போ என்ன சொன்னால், ஒரு நல்ல வெயில், ஒரு மலை பாறை, அந்த பாறையில் அப்படியே படுத்துட்டார். அந்த பாறை விட்டு எழும்பவே கூடாது, இப்படியே உயிர ஓட்ட வேண்டியதுதான் சொல்லி அப்படியே படுது. இப்போ அவருக்கு அந்த நிலையில் அவருக்கு ஏதாவது முயற்சி இருக்குமா, இதை இந்த அனுபவம் அடையணும், இந்த அனுபவம் அடையணும், இந்த இதுன்னு அவர் மரணத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கார், எந்த முயற்சியுமே இல்லை. இப்போ அவருடைய மனசு என்ன ஆகும், மனசு நின்று போயிருமா, மனசு ஏங்கத்தான் செய்யும். ஆனால் அது அதுவாக ஏங்கும். இப்போ அன்னைக்கு தான் முதல் முதல்ல அந்த மனசு வந்து அதுவாக ஏங்குறத கண்டுபிடிக்கும். நாம் ஏற்க வேண்டியதில்லை, அது அதுவாக தான் ஏங்குதுங்கிறத கண்டுபிடிக்கும் பொழுது அவர் ஏதோ அவர் லாங்குவேஜில் புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அவருக்கு ஒன்றும் பெரிய பேக்ரவுண்டு, ஃபிலசாஃபிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. பிராணாயாமம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு, யார்கிட்டயோ குருநாதர்கள்ட்ட போய் ஏதோ சில பயிற்சிகள் பண்ணி பார்த்துக்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் அவருக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை. அதனால் அவருக்கு என்ன ஏற்பட்டுங்கிறத அவருக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுருங்கிறது தெரிஞ்சிது. தெரிஞ்சுட்டு நான் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டேன் நீ சொல்லிவிட்டு அவர் வெளியே அவரையும் வந்துட்டார். அடைஞ்சது கரெக்டு தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் அவர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்லி சொன்னால், இந்த 2 வருஷம் அந்த கிணத்துக்குள்ள உட்காந்து பிராணாயாமம் பண்ணதனுடைய விளைவாக எனக்கு இது ஏற்பட்டதுன்னுட்டு அதையும் இதையும் கனெக்ட் நினைப்பட்டி நிறையா அவருக்கு பிராணாயாமத்தை தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கடைசியாக அவரை பற்றி கேள்விப்பட்ட செய்தி, அப்புறம் அதுக்கப்புறம் அவரை பற்றிய செய்தி எனக்கு அதுவும் வரல. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய எல்லா முயற்சியும் கைவிட்டுட்டு இந்த மனசை அதுவாக இயங்க விட்டுட்டோன்னு சொன்னால், அந்த மனசு வந்து ஃப்ரீயாக அதுவாக இயங்க, அதுதான் லிபரேஷன், வேறு ஒன்றுமே இல்லை. மனசு சுதந்திரமாக இயங்குறது ஒரு 6 மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தோம்னா அதான் லிபரேஷன். இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. நாம் அதை ஓட வைக்க முடியாது, அது அதுவாக தான் ஓடும். ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் அளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.